ரெஸ்லிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரெசல்மேனியாவில் ரேண்டி ஓட்டனுக்கு ஆப்படிக்கும் ஃபீல்டு பிரேவ் வயட் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரி, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரேண்டி ஓட்டனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீல்டு பிரேவ் வயட்டுடைய ஸ்டோர்ல இன்னும் இருக்காரு. இன்னும் அந்த ஸ்டோர்ல தான் பண்ணிட்டு இருக்காரு. அதை டிஃப்ரெண்டான வெரைட்டியான பல்வேறு கோணங்களில் கொண்டு போய் ரேண்டி ஓட்டனுடைய கேரக்டரே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி அவருக்கு மாஸ்க் மாட்டி இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த ஸ்டோர் லைனில் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஸ்டோர் லைனை அவங்க டிஎல்சிக்கு முன்னாடியே ஆரம்பித்து டிஎல்சியில் நடந்திருக்க வேண்டிய ஸ்டோர் லைனை இப்போ வரைக்கும் இழுத்து வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டோர் லைன் வைஸ் ஃபேன்ஸ் நினச்சது டிஎல்சியில் ரேண்டி தோற்றுருவார், அதோட ஃபியூடு முடிஞ்சுன்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு சில பேர் அந்த ஸ்டோர் லைனை கொண்டு போன அந்த லென்த்தை பேஸ் பண்ணி சொன்னது ஒரு ரெண்டு மூணு பேப்பருக்கு ராயல் டம்பிள் வரைக்கும் போகணும்னு நினச்சாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி டிஎல்சியில் ஃபீல்டு ஜெயிக்க வேண்டிய இடத்துல ரேண்டியை ஜெயிக்க வச்சு ரேண்டிக்கு ஒரு ஹைப்பை ஏற்றி அந்த ஸ்டோர்ல இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஃபீல்டுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து திரும்ப ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய அந்த ஒரு ரிட்டனுக்கு இன்னும் ஹைப் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அவர் ரிட்டர்ன் வர வரைக்கும் இந்த ஃபியூடில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கிற சிஸ்டர் ஆபிகேல் அலெக்ஸா பிளிஸை வச்சு தான் மூவ் பண்ணுறாங்க. ரேண்டிக்கும் சிஸ்டர் ஆபிகேலுக்கும் தான் அந்த ஸ்டோர் லைன் போயிட்டுருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஃபியூடை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஃபேன்ஸுக்கு குழப்பமாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இப்போ கன்ஃபார்மான விஷயம், ரேண்டிக்கும் ஃபீல்டுக்கும் போன மேட்ச் கண்டிப்பாக இந்த ரெசல்மேனியால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த ஃபியூடும் இந்த மேட்சும் ரெசல்மேனியா வரைக்கும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, ராயல் ரம்பிளே முடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த மேட்ச் இந்த ஃபியூடை எதுக்கு இவ்வளோ பெருசாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இதுக்கான ஸ்டோரி லைனை இதுக்கான விதையை 2016 போட்டாங்க. பிரேவ் வைட்டுடைய சிஸ்டர் ஆபிகள்ங்கிற வீடை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாமல் அதை ரேண்டி தான் கண்டுபிடிச்சி அதை எரித்து அதன் மூலியமாக சிஸ்டர் ஆபிகள் பவர் வந்து பிரேவ் வைட்டுக்கு போய் அப்புறம் பிரேவ் வைட்டுடைய சிஸ்டர் ஆபிகள் கேரக்டரையே ரேண்டி அழிச்சிது அப்படியோட ஸ்டோர் லைனை பாதியில் நிப்பாட்டி அந்த ஸ்டோர் லைனில் பிரேவ் வைட்டுக்கு நீதி கிடைக்காத மாதிரி ஒரு பாதியில் நிப்பாட்டியிருப்பாங்க. அதை இப்போ ஃபீல்டுங்கிற பேரில் கண்டினியூ பண்ணுறாங்க. ரேண்டியால் அழிக்கப்பட்ட அந்த சிஸ்டர் ஆபிகள் ஆவி அப்படிங்கிறது அலெக்ஸா பிளிஸ்க்குள்ளே உடம்புக்குள்ளே அலெக்ஸா பிளிஸுடைய சிஸ்டர் ஆபிகளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய ஸ்டோர்லோட கனெக்டிவிட்டியை ரொம்ப சீக்கிரம் முடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த ஸ்டோரினை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போமே அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா பழைய பிரேவ் ஒயிட் ஹீல்டன் பண்ணியிருந்தாலுமே அப்போ ரேண்டி ஃபேஸாக இருந்தாலுமே இந்த ஸ்டோர் லைன் வைஸ் பிரேவ் ஒயிட்டுடைய வீட்டை எரிச்ச ரேண்டி தான் வில்லன், அப்போவும் சரி இப்போவும் சரி. அதனால தான் அவருடைய வில்லத்தனத்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. அலெக்ஸா பிளிஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறமோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, ரேண்டியோடனுக்கு கடைசியில் ஆப்படிக்கிற மாதிரி, அதாவது ஃபீல்டு பிரேவ் ஆயிட்டுக்கு தன்னுடைய நீதி கிடைக்கிற மாதிரி தான் இந்த ஃபியூடை முடிப்பாங்க. எப்படி சொல்கிறேன்னா, ரேண்டியால் தான் சிஸ்டர் ஆபிகேல் போச்சு, ரேண்டியால் தான் இப்போ ஃபீல்டு எரிஞ்சார். அதனால் ஃபீல்டு இப்போது அஃபிஷியலாக இறந்துட்டார் சொல்லி டபிள்யூ சொல்லலை. அவர் இப்போதைக்கு வரமாட்டாருங்கிற மாதிரி தான் ரிட்டனுக்கு காத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராயல் ரம்பிளில் தான் அந்த ஒரு கிளாஷ் நடக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் ரேண்டியோட்டனுடைய எலிமினேஷன் ஃபீண்டுடைய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். அதாவது ஃபீண்டை சர்ப்ரைஸாக ராயல் ரம்பிளில் ரிட்டர்ன் கொண்டு வர மாதிரி ரேண்டி மேட்ச் ஆடும்போது அந்த ராயல் ரம்பிள் ரிங்கில் இருக்கும்போது ஃபீண்டு வந்து திடீர் லைட் அணைஞ்சோ இல்லை ஃபீண்டு வர மாதிரி ஒரு அறிகுறி கொடுத்தோ அதன் மூலியமாக டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற ரேண்டியோட்டன் அதனால் எலிமினேட் ஆகிற மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னொரு ரூமர் கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாடி மிக்ஃபால் என்ன பண்ணியிருப்பார்னா ஒரே ராயல் ரம்பிளில் தன்னுடைய மூணு டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸால் மூணு வெவ்வேறு என்ட்ரி கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ஃபீல்டு பிரேவ் ஆகிட்டும் இந்த ராயல் ரம்பிளில் தன்னுடைய மூணு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸால் மூணு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்துச்சு. அது நடக்க வாய்ப்பு இருக்குது, நடக்காமலும் போகலாம், ஆனால் ஒரு ரூமராக போயிட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை மூணு கேரக்டர்லேயுமே பிரேவ் ஆகிட்டு என்ட்ரி கொடுத்தா இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா, முதல்ல ஃபயர் ஃப்ளை ஃபன்னஸ் பிரேவ் ஆகிட்டு வருவார், அப்போது ரிங்குக்குள்ளே ரேண்டி நின்னார் அப்படின்னா ரேண்டி அந்த ஃபயர் ஃப்ளை ஃபன்னஸ் பிரேவ் ஆகிட்டு எலிமினேட் பண்ணதுக்கு பிறமா அப்புறமா சிஸ்டர் ஆபிகேல் பிரேவ் ஆகிட்டு ரெண்டாவது என்ட்ரன்ஸாக வருவார். அது அவரையும் ரேண்டி எலிமினேட் பண்ணதுக்கப்புறமா மூணாவதாக ஃபீல்டு பிரேவ் ஒயட் சர்ப்ரைஸாக ஷாக்கிங்காக ரிட்டர்ன் ஆகி ரேண்டியை எலிமினேட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படி ரேண்டியை ஃபீல்டு எலிமினேட் பண்ணிட்டா ஃபீல்டை யாரை எலிமினேட் பண்ணுவா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அதனால் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த ராயல் ரம்பிளில் ரேண்டி தன்னை எரித்ததுக்காக பழிவாங்கிற மாதிரி ஃபீல்டு கண்டிப்பாக ரேண்டியை ராயல் ரம்பிள் மேட்சில் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபீல்டு வந்து அட்டாக் பண்ணாத பட்சத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஃபீல்டுடைய அந்த டிஸ்ட்ராக்ஷனால் ரேண்டி எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது அலெக்ஸா பிளிஸாகவும் இருக்கலாம், இல்லை
இந்த லைட் அணைச்சி அந்த மாதிரி ஏதாவது விஷயமாகவும் இருக்கலாம். அதனால 2016 ஆரம்பிச்ச ஸ்டோர் லைனை டிஎல்சியில் ஒரு விதமாக முடித்தாங்க. ஆனால் அந்த ஃபியூட திரும்ப கண்டினியூ பண்ணுற மாதிரி இந்த ரெஸல்மேனியாவில் ஃபீண்டுக்கும் ரேண்டிக்கு தான் மேட்ச் நடக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரெஸல்மேனியாவில் மேக்ஸிமம் ரேண்டிக்கோ ஃபீண்டுக்கோ டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது, அவங்க ரெண்டுக்குள்ளே மேட்ச் நடக்கும். ஆனால் அந்த மேட்ச் எந்த ரூல்ஸில் நடக்கும், அந்த மேட்ச் என்ன ஸ்டிப்புலேஷன், எந்த மாதிரி மேட்ச் நடக்கும், சாதா மேட்சா மூவிட்டிக்கல் மேட்சா, அப்படி நடந்தால் அதில் சிஸ்டர் அபிகேல் அலெக்சா பிளிஸ்க்கு என்ன ரோல் இருக்கும் அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபியூடை, இந்த ஸ்டோரியிலேனே அந்த வீட்டை எரித்தது, அப்புறமா அந்த சிஸ்டர் அபிகேல் கேரக்டரே முடித்தது, இப்போ ஃபீண்டை எரித்தது, சிஸ்டர் அபிகேலுக்கு நிறைய விதத்தை தொல்லை கொடுக்குறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் ரேண்டி டாமினேட் பண்ணார். இந்த ஸ்டோரியன் முழுக்க முழுக்க ரேண்டி டாமினேஷன். அதனால் ஃபீண்டு டாமினேட் பண்ணுற மாதிரியும் இந்த ஸ்டோரியன் பில்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு ஹியூஜ் ஸ்டோரி லைனாக ரெஸல்மேனியா வரைக்கும் ரொம்ப ஹைப் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்டோரிலைன் கடைசியில் ஃபீண்டு பிரே ஒயட் ரேண்டியை பழி வாங்குற மாதிரி தன்னுடைய சிஸ்டர் அபிகேல் வீட்டை எரிச்சதுக்கும் தன்னோட ஒயட் ஃபேமிலியை பிரேக் பண்ணதுக்கும் பிரித்ததுக்கும் சிஸ்டர் அபிகேல் அலெக்சா பிஸை வம்படுத்ததுக்கும் தன்னை டிஎல்சியில் எரித்து சாம்பலாக்குறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக பழி வாங்குற மாதிரி ஃபீண்டு பிரே ஒயட் ரெஸல்மேனியாவில் நம்ம ரேண்டி ஒட்டுனா ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த ஸ்டோரி லைன் ரெஸல்மேனியா வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அந்த ஃபியூடை கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்க ரெஸல்மேனியாவில் ஃபீண்டு ஜெயிக்கிற மாதிரி. அப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்னா டபிள்யூ வரலாற்றுலேயே இது ஒரு மிகப்பெரிய ஃபியூடாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான ஸ்டோரிலைனாகவும் இருக்கும். இந்த ஸ்டோரிலைன் முடிஞ்சால் கூட டபிள்யூ வரலாற்றில் இது மிகப்பெரிய பேசப்படக்கூடிய ஒரு லாங்கான ஒரு பயங்கரமான ஸ்டோரிலைனாக இருக்கும். அதனால் இந்த ஃபியூடை தரமாக ஆரம்பிச்சிருக்காங்க, நல்ல ஸ்டோரிலைனோட சூப்பராக ஆரம்பித்தாங்க. அது எப்படி முடிக்க போகிறாங்க, அது எண்டு கார்டு எப்படி போட போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ரேண்டி வர்சஸ் ஃபீண்டு பிரேவ் ஒயட்டுக்கான அப்கமிங் ஃபியூடுக்கும் அப்கமிங் மேட்சஸ்க்கும் நான் ரொம்ப பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.